வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு சாதம் பார்க்க போகிறோம். இப்போ இது சாதத்தை நல்லா வடித்து ஒன்று ஒன்றா எடுத்துக்கணும். பிறகு வந்து நம்ம இந்த பூண்டு சாதம் செய்ய போகிறோம். இது வந்து ஒரு பாரம்பரியமான முறையில் செய்ய போகிறோம். நல்லா ஜம்முன்னு வாசனையோடு நல்லா சுவையோடு இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்த்துருவோம். இதுக்கு ஒரு 12 பல் பூண்டை வந்து கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பட்டை 2 கிராம்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். பிறகு ஒரு 2 துண்டு இஞ்சி சின்ன சைஸில் போட்டிருக்கேன். அதுவும் கொஞ்சம் ஒரு பிரட்டை பிரட்டி விட்டுட்டு காரத்துக்கு தகுந்த 3 மிளகாய் போட்டிருக்கேன். இதுவும் கொஞ்சம் ஃப்ரை பண்ண பிறகு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை இருக்கு போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். முதலே போட்டால் கறிகிரம்பு எல்லாம் போட்ட பிறகு போட்டுக்கலாம். சின்ன சைஸு 1 சொலை புளி போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வர வதக்கி ஆறின பிறகு தண்ணி ஊற்றாமல் விழுது போல் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சா இந்த மாதிரி இருக்கும். இது இருக்கட்டும். சாதத்தை இது மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கணும். ஒன்று ஒன்றா வடித்து எடுத்துக்கணும். இப்போ அடுப்பில் சட்டி வச்சு 2 டேபிள் ஸ்பூன் இந்த எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஜீரகம் காஞ்ச மிளகாய் ஒன்று கிள்ளி போட்டுக்கலாம். அதையும் நல்லா வறுத்த பிறகு நடக்கல்ல 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா அந்த கொஞ்சம் பச்சை கடலை போட்டிருக்கோம் நல்லா வறுவிட்டி நம்ம அரைச்சி வச்ச விழுது தண்ணி ஊற்றாமல் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்திருக்கோம். அதை கொஞ்சம் எண்ணெயில் நல்லா பிரட்டி விட்டுறலாம். இப்போ வடித்த சாதத்தை அதில் போடணும். நல்லா பூ மாதிரி வடித்து வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன். இப்போ நல்லா அந்த விழுதில் படுற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்தோம்னா இப்போ பிரட்டுறப்பவே நல்லா பூண்டு வாசம் நல்லா ஜம்முன்னு இருக்கும். இந்த வாசமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேவைப்படாது, சைடிஷ் தேவைப்படாது. லஞ்சு பாக்ஸுக்கு நீங்கள் வச்சு விடலாம். பிரியமாக சாப்பிடுவாங்க பிள்ளைங்க, ஆஃபீஸ் போகிறவங்க எல்லோரும். வித்தியாசமான சுவையிலே இருக்கும், மனமாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூண்டு சாதம் செஞ்சுட்டோம். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.